நெல்லை மாவட்டம் திசையின் விளை அருகே ஆயன்குளம் கிராமத்தில் சண்முகவேல் பாண்டியன் என்பவரின் விவசாய நிலத்தில் அதிசய கிணறு ஒன்று அமைந்துள்ளது. இந்த கிணத்தில் கடந்த ஆண்டு அதன் அருகில் இருந்த குளம் நிரம்பி அதிலிருந்து வெளியேறிய நீரானது முழுவதும் கிணற்றுக்குள் சென்று உள்வாங்கியது. தினசரி அசராமல் பல கன அடி நீரை உள்வாங்கி பல மைல் தூரம் உள்ள கிணறுகளுக்கு நீர்மட்டத்தை உயர்த்தி நன்மை செய்து வந்தது. இந்த அதிசய கிணறு மூலமாக சுற்றிலும் 6 கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள கிணறுகளில் நீர்மட்டம் உயர்கிறது. அதனால் இதனை பலமுறை சென்னை IIT-யிலிருந்து ஆய்வு செய்து இந்த கிணற்றின் மூலமாக சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள கிணறுகளின் நீர்மட்டத்தை உயர்த்தவும் விவசாயத்தையும் பெருக்க முடியும் என ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. அது மட்டுமில்லாமல் கடந்த ஆண்டு இந்த அதிசய கிணற்றை காண தென் மாவட்டங்களிலிருந்து பலரும் நேரடியாக சென்று பார்வையிட்டு மகிழ்ந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டு இந்த பகுதியில் போதிய மழை இல்லாததால் கிணறு முழுவதுமாக வறண்டு காணப்படுகிறது. குளத்திலும் போதிய தண்ணீர் இல்லாததால் குளமும் நிரம்பவில்லை. ஆகையால் இந்த ஆண்டு முழுவதுமே இந்த அதிசய கிணற்றில் ஒரு சொட்டு கூட தண்ணீர் இல்லை, முழுவதும் வறண்டு காணப்படுகிறது. இதனால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்துள்ளனர். தற்போது இந்த கிணற்றிற்கு வெள்ள நீர் கால்வாயிலிருந்து நேரடியாக தண்ணீர் வருவதற்கு கால்வாயும் அமைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த வெள்ள நீர் கால்வாய் பணிகள் முழுமையாக நிறைவேறாததால் தண்ணீர் வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஆகையால் கால்வாய் பணியை முடிக்க வேண்டும் என விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விவசாயி சுபாஷ் என்பவர் கூறுகையில், நான் அதிசய கிணத்துல பேசுறேன். போன வருஷம் பாத்தீங்கன்னா மழை தண்ணி விழுந்து இங்க மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. சென்னை மதுரைன்னு ஏகப்பட்டு ஒரு சுற்றுலாத்தலமாக இருந்துச்சு. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. அந்தளவுக்கு ஒரு ஓகோன் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி கூட இல்லை, யாருமே ஒரு வறண்ட பூமி மாதிரி இருக்குது. அதில் இந்த அதிசய கிணத்தை நம்பி மக்கள் நிறையா வரணும்னா இந்த கால்வாயில் தண்ணி விடுறதுக்கு கவர்மெண்ட்டு கொஞ்சம் விட்டிங்கன்னா இந்த ஏரியா நல்லா செழிப்பாக இருக்கும். கடந்த ஆண்டு தண்ணீர் இருந்தபோது பல மாவட்டங்களிலிருந்து எங்கள் அதிசய கிணற்றை பார்க்க ஏராளமானோர் வந்தனர். தற்போது ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லாதது மிகவும் வருத்தமாக உள்ளது. ஆகையால் இந்த கிணற்றிற்கு தண்ணீர் கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். போன வருஷம் எப்படி ஜே இருந்த இடம் வந்து இப்போ எப்படி இருக்கு பாருங்க, நீங்களே பார்த்தா தெரியும், காஞ்சி போய் கிடக்கு. அதுக்கு இந்த கவர்மெண்ட் இந்த வாழ்க்கையிலேயே தண்ணி விட்டால் நல்லாயிருக்கும்.